மாஸ்டர் மகேந்திரனோட அடுத்த படம் பல்ஸு எந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆகிட்டேன். ராஜுவோட பன் பட்டர் ஜாம் மூவிக்கான செகண்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டேன். டொப்பமைன்னு ஒரு புது மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாயிருக்கு. பேட்டரா படத்துக்கான ட்ரெய்லர் கூட இன்றைக்கி வந்துட்டேன். தகுலைஃபு படத்துக்கான ஓடிடி ரைட்ஸை ஒரு பெரிய விலைக்கு வித்ததாய் பண்ணி வந்திருக்கு. இது தமிழ் சினிமாவோட ரெக்கார்டு ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் எவ்வளோனா 149-150 கோடி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது அப்ராக்சிமேட்டு தான், கன்ஃபார்ம் ஆகும்போது தான் எவ்வளோன்னு தெரியும். ஆனால் இதுவே ஒரு ரெக்கார்டு ப்ரைஸ் தான். குட் பை அகிலி மூவில அர்ஜுன் தாஸ் நடிக்க போறதா ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அர்ஜுன் தாஸும் உள்ள இருக்காரு. வேட்டையன் படத்துக்கான பிரிவியூ ரிலீஸ் ஆயிட்டேன். வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. வீடியோ ஃபுல்லாவே ரஜினி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக தான் காமிச்சிருக்காங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ரஜினி இந்த மூவில வரப்போறாரு. பிரிவியூ பார்க்கும்போது நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரிவியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், பகத் ஃபாசில், ராணா நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. அண்டு படத்துக்கான ஆடை லஞ்சம் இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இப்போ நடந்துகிட்டு இருக்கும். தி கோட் படம் இப்போ வரைக்கும் 428 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதில் தமிழ்நாடு வசூல் மட்டும் 200 கோடி. 200 கோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 படங்கள் மட்டும் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ண படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1, அடுத்து லியோ பண்ணுச்சு, இப்போ தி கோட்டு. கங்குவா படம் ஒர்க்கிங் டேல ரிலீஸ் ஆகுது, இதனால வசூல் பாதிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாலிடேல வந்தா இன்னொரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஆனா ஒர்க்கிங் டேல வரதுனால ஓப்பனிங் மட்டும் சின்னதா இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ பாசிட்டிவா வந்தாலே போதும், வசூல் அது பாதிக்காது. தளபதி 69 மூவில பிரகாஷ் ராஜ் இருக்காருன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸை நானும் பார்த்தேன், ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கைதி 2 படம் வந்தா அந்த படமும் கைதி பார்ட் 1 மாதிரி ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதையா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. பார்ட் 1 பாசிட்டிவா தான், ஒரே நாள் நைட்ல நடக்கிற கதை அது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஆனா பார்ட் 2 அப்படி இருக்காது. பார்ட் 2 நிறைய விஷயத்த அவங்க ரிவீல் பண்ணணும், ஸோ அதனால இப்படி எடுக்க முடியாது. ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. அதை அனௌன்ஸ் பண்றத பொறுத்து இருக்கு. இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணா அடுத்த வருஷம் வந்துடும். ராம்போத்னியனியோட அடுத்த படம் பற்றி கேட்டிருக்காரு. அடுத்த படம் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குபேரா படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் இருக்கு. கங்குவா படம் கோச்சடியன் மூவி போல 3D வருமானு கேட்டிருக்காரு. நான் இதை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கேன். கோச்சடியன் படம் போல இது கிடையாது. டீசர் ட்ரெய்லரே வந்துருச்சு, அதை பார்த்து கூடவா உங்களுக்கு தெரியல. இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லைன்னு. பென்ஸோட போஸ்டரில் ஒரு மாஸ்க் இருக்கு, அது எந்த மாதிரியான மாஸ்க்கு? அண்டு ஜீனி படம் டிசம்பரில் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. டிசம்பரில் நிறைய மூவிஸ் வரப்போகுது, அதனால டவுட்டு தான். பென்ஸ் போஸ்டரில் இருக்கிற அந்த மாஸ்க் வந்து மாஸ்க் மாதிரியா இருக்கு, ஹெல்மெட் மாதிரி இருக்கு, அது எனக்கு சரியா தெரியல, அதையும் காமிச்சாங்கன்னு. அக்னி சிறகுகள் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கு அப்டேட் வரல, இன்னும் டைம் ஆகும் போல. ஆலினால் அழகராஜா படம் ஹிட்டா ஃப்ளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் பெருசா போகல. எந்திரன் படத்தோட நார்த் இந்தியா வசூலில் கேட்டிருக்காரு. 32 கோடி கிட்ட 2010. லியோ படத்தை விட கோட்டுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய பாசிட்டிவா வந்துச்சு. ஆனா படத்துக்கு லியோ அளவுக்கு வசூல் வரல, அது ஏன்னு கேக்குறீங்க. இந்த கேள்வி நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா கேட்டீங்க, ஆனா இதுக்கான பதில் எனக்கு தெரியல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, ஏன் லியோ அளவுக்கு இந்த படம் போகலன்னு. அரண்மனை 5 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். கோட் படம் ப்ராஃபிட் சோனுக்குள்ள போயிட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய இடத்துக்குள்ள ப்ராஃபிட் சோனுக்குள்ள போயிட்டு கேரளாவில மட்டும் போகல. வேட்டையனோட ஆடையில அஞ்சு சன் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இவர் சேனலுக்கு புதுசாக வந்திருப்பார் போல. லியோ 2, வாரிசு 2, கோட் 2, பீஸ்ட் 2லாம் என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு. தளபதி அரசலுக்கு போயிட்டு அதெல்லாம் வராது. வாவாத்தியார் படம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி நரமரான சொல்லிட்டேன். ரியல் எஸ்டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் இந்த வருஷம் வரும்னு சொல்கிறாங்க. 90s சிங்கர்ஸ் எல்லாருக்கும் யாரும் இப்போ வாய்ப்பு கொடுக்குறதில்ல, ஸோ அவங்களுக்கு இந்த லைவ் கான்சர்ட் பண்ணுற பணம் மட்டும் போதுமானு கேட்டிருக்காரு. வாய்ப்பு கொடுத்தா யாரும் அவங்க வேணாம்னு சொல்ல போகிறதில்ல, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பு பெருசாக அவங்களுக்கு இல்லை. அதே சமயம் இந்த கான்சர்ட்டில் வரக்கூடிய மணி அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ராட்சசன் மூவிக்கான பட்ஜெட் அண்டு கலெக்ஷனை கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன், பட்ஜெட் கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் ஹிட், ஒரு 25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கோங்கிறது என்னோட கெஸ் ஏழாம் அருவி படத்துக்கான வசூல் 100 கோடிக்கு மேல நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டான வசூல கேக்குறீங்க, எக்ஸாக்டான வசூல் 105 கோடி. இந்த மூவிக்கான அப்டேட் நான் முந்த நாளே சொல்லிட்டேன், ஸோ அந்த வீடியோ நல்லா பாருங்க. வேற அப்டேட் ஒன்றும் புதுசா வரல, நான் வந்தா சொல்றேன். நான் ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன். எந்த ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம் ஹாட் ஸ்டாரும் தான், தமிழ் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ நிறைய பெரிய மூவிஸை வாங்குறது நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ பெரிய ஹீரோஸோட புது மூவிஸை பார்க்கணும்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா அமேசான் பிரைமில் ஹாட் ஸ்டார் வாங்கலாம், அது உங்கள் சாய்ஸு. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.